என்ன லட்சம் பண்ற? யாரா குழம்பு வைக்க போற மாமா? யாரா குழம்பு வைக்க போறியா? குழம்பு வச்சோம்னா வச்சுக்க, ஊத்தி சாப்பிடுறதுக்கும் வச்சுக்கலாம் மதியத்துக்கு. அப்படியா? என் கடை என்னென்ன பண்ணி வச்சிருக்க? யாரா குழம்பு வைக்கிறதுக்கு யாரா அலசி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன். ஓகே. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு போட்டு வைக்க போறேன். உருளைக்கிழங்கு போட்டு வைக்க போறியா? சூப்பர். யாரா கூட உருளைக்கிழங்கு போட்டு வச்சோம்னா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குண்டை வச்சாச்சு. அடுப்பில் குண்டை நல்லா காயிட்டோம், தண்ணி இருக்குது அது உள்ள குண்டம். இப்போ எண்ணெய் ஊற்றணுமா? ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆ, 3, 4. எண்ணெய் நல்லா காய விட்டு, எண்ணெய் நல்லா காயிட்டோன்னு கொஞ்சமாக கழுவி போட்டுக்கல. கடுகு நல்லா வெடிக்கட்டோன்ட்டு கரகரப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அதுக்கு வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா வதக்குவா. நல்லா வதக்கணும். நம்ம வெங்காயம் அரியறதுக்கு முன்னே தண்ணியில் போட்டு வச்சு வெங்காயத்தை அரிஞ்சிங்கன்னா அந்த தண்ணி எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அரியும் போது கண்ணில் தண்ணி வருதுல்ல, தண்ணி வராது நம்மளுக்கு. ஏன்னா தண்ணியில் போடும்போது வெங்காயத்தில் இருக்கிற அந்த காரத்தன்மையை வந்து தண்ணி எடுத்துடுறதால கண்ணில் தண்ணி வடியாது, கண்ணி எரிச்சல் இருக்காது. என்னடா, வெங்காயத்தை வந்து நல்ல பொன்னிறமாக வர வரலையும் வதக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதக்கி குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி வைக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதங்கிட்ட உடனேக்கு அரிஞ்சி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து அலசி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம்ல ஏரா, அந்த ஏராவும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வந்துட்டு உருளைக்கிழங்கு, இறால் எல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகா பொடி. இந்த மிளகா பொடி போட்டு எல்லா குழம்புமே வைக்கலாம். அது சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்து எடுக்கிறேன். இதில் போட்டு ஒரு கலர் கலர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்காக சில்லி பவுடர் ஏன்னா வீட்டுத்தூளில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால சில்லி பவுடர் கலந்துக்கிறேன். உங்கள் தூளில் காரம் கரெக்டாக இருக்கிற மாதிரினா நீங்கள் சில்லி பவுடர் போட வேணாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தூள் போட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சொல்லவா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னே உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்டேன். இது வந்து குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருக்குங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 20 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு ஒரு 1/10 தேங்காய் போட்டு மிக்ஸி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயையும் பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம குழம்பு இறக்க ஒரு 5 நிமிஷம்னும்போது ஊற்றிக்கணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிக்ஸி கப்பில் வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ யாரா குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சுட சாதத்துக்கோ இட்லிக்கோ எதுக்கு வேணால் ஊற்றி சாப்பிட்லாம்.